welcome back to our channel. Evening simple and cake banapore, a path on glot a share banade. Pamanga, okay, video glover. First naipa the volore, round anna, tiffin box volta or patra at trike, and at a baking patra in la the one to the volore patra at trike. Ungulta baking the patra under another thing at la. Naipa or tiffin box volta at the இதில நம்ம என்ன செய்யணும்னாட்ட சைடு எல்லாம் பட்டர் உண்டை பட்டர் தடவல இல்லங்க எண்ணெய் எண்ணெய் தடவல எண்ணெய் தடவ வேண்டிய கொஞ்சம் மைதா இட்டு எல்லா பக்கமும் தூவணும் இல்ல உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்தா அந்த பட்டர் பேப்பர் வச்சா மதி பட்டர் பேப்பர் இல்லாதவே இது மாதிரி செய்யலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தை ஒதுக்கி வச்சி நம்ம இதல்ல இங்க ஒரு சீன் சட்டி எடுத்துக்கேன் கடாய் கொஞ்சம் நல்ல என்னலன குளியான பாத்திரம் எடுக்கணும் I am going to cut the cake. அச்சே இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல விட்டுட்டிருக்கேன். இந்த உப்பு நல்ல சூடாவணும். உப்பு பாத்திரம் எல்லாம் நல்ல சூடாவணும். ப்ரீ ஹீட் பண்ணலோ. அந்த ப்ரீ ஹீட் ஆக வேண்டி நான் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சி வச்சிருக்கேன். அதையில இருந்து சூடாவட்டு அந்த டைம்ல நமக்கு பேட்டர் பண்ணலாம். அதுக்கு வேண்டி இத வரை ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப இந்த பாத்திரத்துல இல்ல அதுக்கு முன்னே நமக்கு இந்த பாத்திரத்துல ஆயில் தடவி செட் பண்ணி வைப்போம் முதல்ல. இப்ப நான் இதில ஆயில் தடவி கொஞ்சம் மைதா மாவு விட்டு நாலு பக்கமும் சுட்டி விட்டாச்சு இத நம்ம ஒரு சைடுல வச்சலாம் இன்னி அடுத்து நமக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம் அதுக்கு வேண்டி நான் இங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் இது 250 ml கப் அதுல நான் ஒரு கால் கப் எண்ணெய் விடுறேன் ரிஃபைண்ட் ஆயில் தான் அத விட்ட பிறகு நமக்கு விட்டு கொடுக்கலாம் ஒரு இப்போ நான் ஆயில் விட்டு கொடுத்தாச்சு இன்னி நமக்கு வீத்தனா ஒரு அரை கப் அந்த கப்ல அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் condensed milk இல்லதவே குழப்பம் ஒண்ணு இல்ல பவுடர் பண்ண sugar ட்டு கொடுத்தா மாதிரி நான் இப்ப condensed milk வீத்தி கொடுக்கிறேன் எல்லாரும் இப்ப என்ன அடிப்புன எல்லாத்துலயும் condensed milk விட்டு ரெசிபி பண்ணது என்னட்ட இருக்குது அது கொண்டு தான் விடுதே இனி நமக்கு இத நல்ல ஒண்ணு mix செய்து கொடுக்கலாம் நல்ல ஒண்ணு mix ஆவட்டு இப்ப நல்ல mix பண்ணியாச்சு இப்ப நான் இட்டு கொடுக்கிறேன் ஒரு 250 கிராம் மைதா மாவு இத ஒண்ணு நல்லா mix பண்ணுவோம் இதுக்கு கூட நமக்கு இடுவோம் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள்ஸ்பூன் இல்ல அரையாத நான் சொன்னது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ட்டு கொடுக்கலாம் அதே டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம ஆபத்துக்கு எல்லாம் அந்த சோடா பொடியும் கூட இட்டு கொடுத்து நல்லா ஒன்னு mix பண்ணி கொடுப்போம் இப்போ இதில கொஞ்சம் வெள்ளம் குற மாதிரி இருக்கா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வெள்ளம் விடாது நம்ம பால் விட்டு கொடுப்போம் அப்ப தேவையான அளவு ஒரு அரை கப் அளவு பால் விட்டு கொடுக்கிறேன் விட்டு கொடுத்தோம் நமக்கு நல்லா ஒன்னு mix பண்ணி கொடுப்போம் mix பண்ணி நம்ம கேக் பேட்டர் எடுப்போம் அது போல எடுக்கலாம் இது நமக்கு பட்டன் ஈஸியா வீட்ல உள்ளதை வச்சு பட்டன் பண்ண பட்டும் நம்ம மக்கள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரும்போ சாய்க்கெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சலாம் இதுக்கு ஓவன் ஒண்ணும் தேவை இல்ல நல்லா நான் mix பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நான் நல்லா mix பண்ணியாச்சு இது போல இருக்கும் கேக் பேட்டர் தோசை மாவு போல வெள்ளம் இல்லாமே நல்லா கட்டியா இல்லாத இந்த பால் வந்து சூடு பண்ண பால் இல்ல நம்ம சாதா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பால் பச்சை பால் தான் ஒரு அரை கப் பால் விட்டேன் அப்ப நல்லா mix ஆயாச்சு இனி நமக்கு இத அந்த பாத்திரத்துல வீத்தலாம் இப்ப நான் இந்த பாத்திரத்துல விட்டு கொடுக்கிறேன் இது நம்ம பாத்திரத்துல ஒரு பாதி அளவு தான் விடணும் இது நல்ல பொங்கி வரும் இது கொண்டு சரி நான் விட்டு காட்டுறேன் இப்போ நான் வீட்டி வச்சதுல இன்னி நமக்கு ரெண்டு தட்டு தட்டி கொடுப்போம் இப்போ நமக்கு இதை எடுத்து
ചൂടാന ഇതില് വെച്ച് കൊടുക്കണം നല്ലൊരു അടപ്പ് വേണം എയർ ഒന്നും വെളിയേ പോകാതെ മാതിരിയുള്ള നല്ലൊരു അടപ്പെടുത്ത് അടച്ചു കൊടുക്കാം ഇപ്പോൾ ഞാൻ ഒരു അടപ്പെടുത്ത് നല്ല അടച്ചു വെച്ചേ ഇത് നമുക്ക് ഒരു 40 45 മിനിറ്റ് വരെ ഇരിക്കണം അത് സിമ്മല്ല മീഡിയം ഇല്ലാതെ ഒരളവിൽ നമുക്ക് ഇത് തീ വെച്ച് കൊടുക്കാം അപ്പോൾ നമുക്ക് ഇത് 45 മിനിറ്റ് കളഞ്ഞ് പാക്കാം பாருங்க ഫ്രണ്ട്സ് ഞാൻ കേക്ക് ഇപ്പോൾ റെഡി ആച്ചു ഇതില நான் ஒரு மிஸ்டேக் അറിയാതെ பண்ணது என்னன்னா ப்ரீ ஹீட் பண்ணும்போது நம்ம சீன்சட்டிய பாத்திரம் எடுத்து நல்ல ஏர் வெளிய போகாத அடைச்சு வைக்கணும் நான் மறந்தேன் அது ஓபன்ல வச்சேன் அப்ப பிற ப்ரீ ஹீட் பண்ணப்ப ஓபன்ல வச்சு பண்ணாண்ட என்னது என்ன கேக் இப்படி இருக்கு ஆனா நல்லா வந்திருக்கு கேக் அப்ப நமக்கு இது ஒரு பிளேட்ல எடுத்து மாட்டலாம் மாட்டிட்டு கட்டதே நான் இப்போ இது நல்ல ஆறன பிறகு வேற ஒரு பிளேட்ல தட்டி வச்சிருக்கேன் கமத்தி நம்ம தட்டினா மதி அது வரும் இப்போ இதை நமக்கு இனி வெட்டி பார்க்கலாம் அப்போ ஃபைனலி நம்ம கேக் ரெடி ஆயாச்சு நான் எனக்கு இது ஒரு 45 மினிட் எடுத்து 45-50 மினிட் கிட்ட எடுத்து என்ன பண்ண இதை இனி நான் வெட்டி பார்க்குறேன் இது நமக்கு சிம்பிளாக வீட்டில் சிம்பிளாக பண்ணக்கூடிய கேக்கு இதை நான் இனி வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் கேக் வெட்டி பார்க்குறேன் നമ്മളെ കേക്ക് റെഡി ആയച്ചു ആ നല്ല സോഫ്റ്റ് ആയിരുന്നു ഇപ്പോൾ ചൂടുണ്ട് നല്ല ആവി പറക്കുന്നത് കേക്കിലുണ്ട് അപ്പോൾ ഇതാണ് നിങ്ങൾക്ക് ടീക്ക് കൂടെ ഉള്ള കേക്ക് എല്ലാവരും ട്രൈ പണി പാരുങ്ക അപ്പോൾ എൻ്റെ വീഡിയോ നിങ്ങൾ പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് പണുങ്ക ഷെയർ പണുങ്ക കമൻറ്റ് പണുങ്ക സബ്സ്ക്രൈബ് പണ മറക്കാതിങ്ക ഫ്രണ്ട്സുക്കെല്ലാം ഷെയർ പണി വിടുങ്ക നല്ല സോഫ്റ്റ് ഉണ്ട് എന്നെ ഷേപ്പ് കൊഞ്ചം ഇതാച്ച അത് ഞാൻ പണ തപ്പ് ഫ്രീ ഹീറ്റ് പണുമ്പോൾ പാത്രത്തെ അടച്ച് വെച്ചല്ല നിങ്ങൾ എല്ലാവരും വീട്ടിലൊരിക്കൽ ട്രൈ പണി വരങ്ക അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോയിൽ പാക്കാം ബൈ